சோறு போகிறதே உங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2016 ஒரு ரஷ்யன் ஆர்மேனியன் டிசாஸ்டர் ட்ராமா ஃபிலிமாக வெளிவந்த எர்த் குவேக் அப்படிங்கிற படத்துடைய வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எர்த் குவேக் இந்த படம் 1988 ஆர்மேனியன் எர்த் குவேக், அதாவது ஆர்மேனியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம், அதில் பல பேர் வந்து பலியானாங்க. அந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த கதையை எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படம், எந்த அளவுக்கு இது ரீச் ஆச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். முதல்ல இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று காட்டுறாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி, அதில் அப்பா அம்மா அவங்களுடைய மகன் இருக்காங்க. ஸோ அப்பா அம்மா இறந்துடுறாங்க, அந்த பையன் மட்டும் பிழைச்சிக்கிறான். அந்த ஆக்சிடெண்ட் பண்ண இன்னொருத்தர் வந்து அவர் தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. ஸோ இந்த பையன் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை கொண்டு அந்த ஆக்சிடெண்ட் பண்ணவொன்னே எப்படியாவது படி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 15-20 வருஷம் ஓடிடுது. ஸோ 1988 அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆர்மேனியாவில் நார்மலாக எல்லோரும் அவங்கவுங்களுடைய லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அடுத்தது அப்படின்னே தெரியாமல் ஸோ அவங்க அவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்துட்ருக்காங்க, அவங்களுடைய வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையனுடைய அப்பா அம்மாவுடைய சாவுக்கு அந்த ஆக்சிடெண்ட்டு காரணமானவர் வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எர்த்குவேக் ஆரம்பித்து ரொம்ப பெரிய ஒரு டிசாஸ்டர் ஏற்படுத்துது அந்த ஊர்லேயே. ஸோ நிறைய பேர் வந்து பில்டிங் இடிஞ்சு அது கீழே சிக்கிக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் அங்கேயே வந்து புதஞ்சு இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இதாக இவர் ஃப்ளைட்டில் வந்துகிட்டே இருக்கும்போது அவர் பார்க்குறாரு அந்த ஊர் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது இவர் கண்ணு முன்னாடியே தெரியுது. ஸோ இறங்கி அவருடைய ஃபேமிலியை பார்க்கலாம், அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்றத தேடி அவர் போகிறாரு. ஸோ அவருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒய்ஃப் இருக்கிறாங்க. ஸோ ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த எர்த் குவேக்கில் வந்து இறந்துடுறாங்க. அந்த சின்ன பையன் இப்போ அனாத்தையாக அந்த ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்களோட அப்பா இவர் தான் அவங்களை தேடிட்டு வந்துட்டுருக்காரு. பட் அந்த பையனை அவர் இன்னும் பார்க்கல. அவரை அந்த பையனை எப்படியாவது பார்க்கணும். அண்ட் இந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் வளர்ந்த இந்த பையன் அவரை சந்திக்கிறாரு. எங்கள் அப்பா அம்மா சாவுக்கு காரணமான அவர் இவ்வளோ பெரிய எர்த்துக்கு வைக்க நடுவில் அவரை பழி வாங்குறாங்களா, அந்த பையன் இவரை பழி வாங்குறானா, இல்லை இந்த எர்த்துக்கு வைக்கில் நடந்த விஷயங்களால் மனம் மாறி மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம், இதெல்லாம் வந்து கடந்த காலம் கடந்து போகட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அந்த பையன் வந்து மனசு மாதிரி வேறு ஒரு ட்ராக்குக்கு போகிறானா. ஸோ இந்த எர்த்துக்கு வைக்கில் நடந்த சம்பவங்கள் என்ன, அங்கே இருக்கிறவங்களெல்லாம் வந்து இவங்க எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்றது தான் இந்த படம் ஃபுல்லாக வந்து நமக்கு காட்டப்படுது. அதாவது டிசாஸ்டர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் தான் நமக்கு அந்த டிசாஸ்டர் காட்டுறாங்க. ஸோ எப்படி பார்த்திங்கன்னா நம்ம நயோமி வாட்ஸ், அதுக்கப்புறம் எவன் மெக்ரகர் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டார்டிங்கில் ஒரு சுனாமி காட்டுவாங்க, அது ஒரு 10-15 மினிட்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த சர்வைவல் தான், அவங்க பிரிஞ்சிருவாங்க. ஸோ எப்படி ஒன்று சேர்றாங்க, அந்த இடத்துல அடிபட்டவங்க செத்து போனவங்க அவங்களெல்லாம் வந்து எப்படி அவங்க மீட்பு பண்ணி கொண்டு வந்து இறந்தவங்களெல்லாம் எப்படி அடக்கம் பண்ணுறாங்க, அடிபட்டவங்களாம் எப்படி காப்பாற்றுறாங்க, இப்படி தான் அந்த படத்துடைய கதை அமைஞ்சிருக்கும். ஸோ அதே ஒரு கேட்டகரியில் வந்த ஒரு படம் தான் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிசாஸ்டருக்கு அப்புறம் இடிபாடுகளில் சிக்கின ஒரு சில பேரை காப்பாற்றுறாங்க. ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ மெனக்கெடுறாங்க, அந்த காப்பாற்றுற இடத்துல எவ்வளோ சிக்கல்கள் வருது, அதையெல்லாம் மீறி இவங்க எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து இவங்க ரொம்ப நமக்கு படப்படப்பாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்துடைய இயக்குனர் டெரெக் ஆண்ட்ரேசியன் அவரை நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ இந்த படத்துடைய ஸ்கிரிப்டை அவர் எடுக்கும்போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எர்த்குவேக் ஒரு 10 மினிட்ஸ் தான் வரும், படம் ஃபுல்லாக டிசாஸ்டர் கிடையாது. பட் அதுக்கப்புறம் அந்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இந்த படத்தை கடத்துறது அப்படின்ற அவர் யோசனை, அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா ஒரு சீன்லேயும் ஒரு சென்டிமெண்ட் எமோஷன் வச்சுக்கிறாரு. கண்டிப்பாக இந்த படம் முடியும் போது கண் கலங்காத ஆடியன்ஸே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பயங்கரமான எமோஷ்னல் சீன்ஸ், சென்டிமெண்ட் சீன்ஸ் வந்து அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஒரு வயசான பெரியவர் இருப்பார், அவருடைய மனைவி அவருடைய மகள் அவங்க சுற்றின ஒரு கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸை சுற்றின ஒரு கதையாகட்டும். அண்டு இந்த சின்ன பையன், 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா விழுந்த பையன், அவன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அந்த எர்த்குவேக்கு முன்னாடி ஒரு பொண்ணை அவன் பார்த்துருப்பான், பார்த்தவொடனே அவனுக்கு பிடிச்சிருக்கும். பட் அந்த பொண்ணு இடிபாடில் சிக்கியிருக்கும், அது அந்த பொண்ணு தானான்னு தெரியாமல் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக படம் ஃபுல்லாக ட்ரை பண்ணுவான், அவனாகட்டும். அண்ட் இந்த ஆக்சிடெண்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணவர், அவர் அவங்க குடும்பத்தை பார்க்குறதுக்காக அவர் வந்து அவர் அங்கே அந்த குடும்பத்தை மறந்து அவர் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாகட்டும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பூகம்பம் அப்படின்னு வந்துருச்சு, ஒரு டிசாஸ்டர்னு வந்துருச்சு, உலகமே அதாவது அந்த ஊரே அழிய கிடக்குது.
ஸோ இந்த டைமில் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சார்ந்தவங்க அப்படின்னு பார்க்காம பொதுவாக ஊரில் இருக்கிற எல்லாருமே காப்பாற்றப்படணும், இடிபாட்டில் இருக்கிறவங்களும் காப்பாற்றப்படணும் அப்படின்னு ஒரு மனிதாபிமான எண்ணத்தில் அவங்க செய்கிற வேலைகளை தான் இந்த படத்தில் வந்து அவர் படமாக்கியிருக்கிறாரு டெரெக் ஆண்ட்ரேசியன். அதுக்காகவே அவரை நம்ம பாராட்டலாம். ஸோ இந்த மாதிரி மனித பேரழிவுகள், இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன், ஸோ இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் கூட சொல்லலாம், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா தன் உயிர் தன்னை சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்காம நிறைய பேர் வந்து முன்கள பணியாளர்களாக பார்த்திங்கன்னா அவங்களோட உயிரையும் பொருட்படுத்தாமல் எவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க, அதில் ஒரு சில பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்தால் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நமக்கு யாருன்னே தெரியாத நிறைய பேர் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த ஆணித்தனமாக இந்த படத்தில் அவங்க வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதுக்காகவே இந்த படத்தை வந்து நம்ம எவ்வளோ வேணால் பாராட்டலாம். அகாடமி அவார்ட்ஸுக்கு இந்த படம் பரிந்துரைக்கப்பட்டது பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிமாக, பட் என்ன காரணம்னு தெரியல இந்த படம் விருதுகள் வாங்கலை. ஹைகோ அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. உண்மையாக சொல்லப்போனால் இந்த படத்தில் நமக்கு கண்ணீர் வர வைக்கிறது இந்த படத்துடைய மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு சீன்லேயும் ஒரு சில எமோஷ்னல் சீன்ஸ் ஆகட்டும், ஒரு சிலர் இறக்குற மாதிரி சீன்ஸ் ஆகட்டும், அந்த இடத்துல ஒரு வயலின் பீஸ் வந்து வாசிச்சிருப்பார் அவர். அது 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 வாசிக்கும் போதே அந்த மியூசிக் வந்து நம்மளை வந்து ஏதோ பண்ணுது அந்த இடத்துல. ஸோ அந்த மியூசிக் தான் இந்த படத்தில் நிறைய பேரை வந்து கண் கலங்க வச்சுருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான டிசாஸ்டர் ட்ராமா ஃபிலிம். ஆனால் நீங்கள் நல்லா வந்து அழுகிற மாதிரி படம் பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி அழுகாட்சி படம் எனக்கு பிடிக்காது, எனக்கு சந்தோஷமாக படம் பார்க்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. பட் எமோஷ்னலான ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரி ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மேற்கொண்டு எங்கள் சேனலுடைய எல்லா விமர்சனங்களும் நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.